ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா எங்க ஊர் வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா செம்மையா மழை பெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து செம்மையா ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து செம்மையா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. அது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து மீன் பிடிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் எப்படி சொல்ல நீ பார்க்க போகிறோம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிசிங் தான், அதுவும் வில்லேஜ் பிசிங். எப்படி எப்படிலாம் வில்லேஜில் பிஸ் பண்ணுறாங்க சொல்லி நீ பார்க்க போகிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அந்த மலையில் வந்து மலைங்கிறேன் சரிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து செம்மையாக ஓடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பார்க்கலாம் பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுன்னு ஓடுதா, ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலைகள் வந்து மீன் விழுவும். ஸோ மீன் எங்கிட்டு ஓட முடியாது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வலை போட்டிருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வலையில எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ மீன் வந்து நமக்கு வந்து மாட்டியிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியல. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் தான் நிறையா மாட்டியிருக்கு. நம்ம வந்து அடுத்து எல்லா வலையிலும் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வலையில் நிறைய மீன் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கொஞ்சம் இதில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் உளர்ற மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது நிறைய ஆள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வலையை வந்து தூக்கி பார்க்கலாம் எவ்வளோ மீன் வந்து மாட்டியிருக்குன்னு. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன், அவ்வளோ பெரிய பெரிய மீன் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க பெரிய மீன் மாட்டியிருக்கு. எவ்வளோ மீன் உங்கள் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா, செம்மையால இருக்குல்ல பார்க்குறதுக்கே வேற லெவல் மாட்டியிருக்குன்னு. இங்கே பாருங்கள் இன்னும் வந்து உள்ளே வந்து நிறையா கிடக்கு, வலையை வந்து முழுசாக தூக்க முடியல. எல்லாம் இன்னும் நிறையா தூக்கி பார்க்கலாம். தண்ணி ஓர சவுண்டு வேறு நல்லா கேட்குது, அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வலையில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மீன் மாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வலையை நம்ம தூக்கி பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு. ஆன் ஆன் பண்ணு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வலை. ஸோ வந்து பச்சை கலர் வலையில் எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் இருக்குது இந்த வலையில் நிறையா மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ வந்து பார்த்தா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவு மீன் தான் உங்கள் மாட்டிருக்கு, பார்த்தா தெரியும். அதாவது துள்ளுது பாருங்க இங்கே, இது ஒரு கம்மியாக தான் மீன் மாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வலை எடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டிருக்கு அந்த வலையில். மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி ஐயோ வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் வெள்ளை வலை சின்ன மீனுக்குள்ள வலையா இருக்கும் போல பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன மீன் குட்டி மீனாக நிறைய மாட்டியிருக்கு, சின்ன சின்னவும் நிறையா கிடக்கு. பட் உள்ளே அந்த அண்டில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீன் கிடக்க வாய்ப்பு இருக்குது, உள்ளே வந்து கிடக்கும். அது இப்போ அடுத்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெள்ளை வலை இருக்குது, அதை தூக்கி பார்க்கலாம் அதில் என்ன மீன் மாட்டியிருக்குன்னு. எடுத்தாலும் பார்த்து அது வேணாம் இல்லைன்னா இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வலைக்கார வலை வந்துடுவாப்பா. ஆமாம், அப்புறம் வலைக்கார சண்டைக்கு வேண்டாம். வலை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தூக்கி பார்த்து வலை பிஞ்சு போச்சுன்னா அடிக்க வந்துடுவாங்க, நம்ம கிளம்பிடுவோம். ஓடிடுச்சுன்னா அடிக்க வந்துடுவேன். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பரின்னு சொல்லுவாங்க, அது அந்த இது வில்லேஜில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பரின்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பரியில் மீன் பிடிப்பாங்க. அந்த ஸ்டெப் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம், சூப்பராக பார்க்குறதுக்கு கேட்பாங்க, அதை போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து இதுதான் முக்கியமான ஒரு பிஸ் ட்ராப், மெயினான ஒரு பிஸ் ட்ராப்பு இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் பிஸ் பிடிப்பாங்க, சூப்பராக மீன் பிடிக்கலாம், இதில் சூப்பராகவே பிடிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஓடுது பார்த்தீங்களா. ஸோ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து அந்த பக்கம் வந்து பொத்துக்கு வந்துடும், உள்ள மீன் எல்லா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை குச்சி இருக்குது பார்த்தீங்களா, தென்னை ஈக்கி குச்சி. ஸோ அதில் செய்கிற வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறது, சூப்பராக மீன் வந்து ஈஸியாக பிடிக்கலாம். இதில் வந்து அதிகம் வந்து வில்லேஜ் பகுதியில் வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தா தெரியும் இல்லை மீன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கும் பாருங்கள் நிறைய மீன் அதில். இதுக்கு அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொத்தக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து அதிகமாக மீன் பிடிப்பாங்க. அந்த பொத்தக்கட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிவிசி பைப்பில் செஞ்சுருக்காங்க, நேச்சுரலான பொத்தக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் செஞ்சிருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மீன் பிடிக்கலாம். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஏற்றி மீன் ஏறுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கத்து மீன் ஏறி அந்த பக்கம் ஒரு பள்ளம் ஓடிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பள்ளத்தில் வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா தாவி குதிச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து பீஸாக வந்து பிடிக்கலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் வில்லேஜ் வந்து மீன் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது எனக்கு ஒரு லைக் வந்து பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுகளாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போதே மண்டேஸ்க்கு எப்படி நான் அப்ளோட் பண்ண தொடர்ந்து உங்களை வாட்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பாஸ், யூ லவ்லி டைம் வாட்சிங் டைம் பாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்.